திராவிடம் என்பதே ஒரு மாயை என்று இன்றைக்கு ஏறக்குறைய அது மெய்ப்பிக்கப்பட்டு விட்ட நிலையில தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்து கொள்வதற்காகவும் ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த திராவிடம் என்ற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 60-70 ஆண்டுகளாக இந்த தமிழகத்தில் ஒரு பொய்யான செய்தியை பரப்பி நாமெல்லாம் திராவிடர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் திராவிடர்கள்னு கன்னடத்துலேயோ ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ யாரும் சொல்கிறதில்லை. அப்படி சொல்லக்கூடிய ஒரு அடிமுட்டாளர்கள் எவனும் அங்கே இல்லை. இங்கே தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்படி மக்களை வந்து திசை திருப்பி, அதாவது பிராமணர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் என்ற அளவில் தமிழர்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி தமிழுக்கு இவர்கள் தொண்டாற்ற வந்தவர்கள் போல் ஒரு மாயையை உருவாக்கி தமிழர்களை தன் பக்கம் எடுத்துக்கொண்டு வாக்கு வங்கியை வளப்படுத்தி கொண்டு திராவிடம் என்ற ஒரு போர்வையில் இன்றைக்கு மக்களை ஆட்சி செய்கிறார்கள். இந்தியாவிலே இல்லாத ஒரு கொடுமையான நிகழ்வு என்னன்னா, 1922 இன்றைய வரையில் ஏறக்குறைய 100 ஆண்டுகள் தமிழகத்தில் பல முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க. அதில் 3 பேர் தான் தமிழர்கள், மற்றவர்கள்லாம் தமிழர்கள் அல்லாதவர்கள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலையாவது அந்த மாநிலத்தை சாராதவர்கள் முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ வந்ததாக வரலாறு இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திராவிடம் என்ற மாயையை அவர்கள் பரப்பி மக்களை ஏமாற்றி இந்த அரசியலுக்கு வழிவகுத்து கொண்டு ஆட்சி செய்ய முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது இன்னொரு 5-10 ஆண்டுகளில் அடிபட்டு போகும். இந்த திராவிடம் என்ற ஒரு அந்த பொய்யான அந்த மயக்கம் மாயை மறைந்துவிடும். தேசியம் என்பது ஒரு ஒரு இனத்திற்கும் சொந்தமானது. நீ எந்த இனத்தைச் சேர்ந்தவன்னா நான் தமிழன் சொல்வோம், நீ எந்த இனத்தைச் சேர்ந்தவன்னா அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன்கிறாங்க. நீ என்ன மொழி பேசுகிறியோ அந்த மொழியினுடைய பேரால் தான் உன்னுடைய இனமும் அறியப்படும். உலகத்திலேயே இல்லாத ஒரு வினோதமான கருத்தியெல்லாம் நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன். இந்த பித்தலாட்ட மாயையெல்லாம் வந்து இனிமை விடுபடாது. இன்றைக்கு தமிழர்கள்ட்டே, தமிழ் இளைஞர்கள்ட்டே தமிழ் உணர்வு மேலோங்கி வருது. இன்னும் மிக விரைவில் இந்த திராவிடம் என்ற அந்த பொய்யான சித்தாந்தம் தமிழ்நாட்டிலிருந்து தூக்கி எறியப்படுவதற்கான காலம் விரைவில் வந்து கொண்டிருப்பது என்பதுதான் என்னுடைய கருத்து.